இன்றும் கொல்லிமலையில் காக்கப்படும் இரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை வளம் நிறைந்த 15 மலை நாடுகளை உள்ளடக்கியதாகும். மேலும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த மூலிகை பூமியில் உள்ளன. இயற்கை அமைப்பில் விடை தெரியாத கேள்விகளை உள்ளடக்கிய இடங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தமிழகத்தில் உள்ள கொல்லிமலை. ஆன்மீக பூமி, மலை சுற்றுலாவுக்கு ஏற்ற பகுதி, மூலிகை செடிகள் நிறைந்த மலை என்று பல பெயர்கள் இருந்தாலும் கொல்லிமலை பல்வேறு மர்மங்கள் நிறைந்த இடமாகவும் அறியப்படுகிறது. புராண காலம் முதலே கொல்லிமலையில் சித்தர்கள் பலர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இன்னும் அங்கு வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. கொல்லிமலையில் இருக்கும் சித்தர்களுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் கலை தெரியும் என்பது மக்களின் நம்பிக்கை. அந்த கலையை பெற்றிருக்கும் பல சித்தர்கள் இன்றும் கொல்லிமலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதிவாசிகள். கொல்லிமலை பல்வேறு அரிய மூலிகைகள் நிறைந்த பகுதியாகவும் அறியப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அபூர்வ மூலிகையை உட்கொண்டால் மனிதர்கள் மாயமாக மறைந்து விடுவார்களாம். அந்த மூலிகையின் சக்தியால் தான் இன்றும் பல சித்தர்கள் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் வாழ்ந்து வருகின்றனர் என்கிறார்கள் மக்கள். இங்கு விடிய விடிய சுடர்விட்டு எரியக்கூடிய ஜோதிப்புல் என்ற வகை செடி உண்டு. அதை பயன்படுத்தி தான் பல்வேறு சித்தர்கள் மற்றும் குள்ளர்கள் தங்களது குகைகளில் வாழ்ந்து வந்துள்ளனர். கொல்லிமலையின் சித்தர்கள் வாழ்ந்த அல்லது வாழும் குகைகளை இன்றும் நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்குள் போக வேண்டாம் என்பது இங்கு வசிப்பவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மறைந்துள்ள சித்தர்கள் தவத்தில் இருப்பார்கள் என்றும், மனித ரூபம் அல்லாமல் வேறொரு உருவத்தில் அவர்கள் வாழக்கூடும் என்றும், குகைக்குள் சென்று அவர்களை தொந்தரவு செய்துவிட்டால் சாபத்தை பெற நேரிடும், மேலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். அதனாலேயே புதிதாக கொல்லிமலைக்கு வரும் பயணிகளை குகைக்குள் செல்ல வேண்டாம் என இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். இதுபோன்ற பல்வேறு மர்மங்கள் சுற்றி இருந்தாலும் இன்றைய நவநாகரீக உலகிற்கு ஏற்றவாறு கொல்லிமலையில் பல மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன. வணிக தொடர்பு, கல்வியறிவு, நவநாகரீக கட்டமைப்பு காரணமாக இங்குள்ள மக்களும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அதற்கு அடையாளங்களாக தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முதன்மையானதாக திகழ்கிறது கொல்லிமலை. பாமரன் முதல் பணம் படைத்தவர்கள் வரை அனைவருக்குமான இடமாகவும் விளங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை கடல் மட்டத்தில் இருந்து 1200 அடி உயரத்தில் உள்ளது. இந்த மலையின் மொத்த பரப்பளவு 250 சதுர கிலோமீட்டர். கொல்லிமலைக்கு வர விரும்புபவர்கள் சேலத்தில் இருந்தே வரலாம். நாமக்கல்லில் இருந்து வருவது இன்னுமே எளிது. அதற்கான பேருந்து வசதிகளும் பல உள்ளன. முடிந்த வரையில் நம்முடைய சொந்த வாகனத்தில் வந்தால் கொல்லிமலையின் முழு அழகையும் ரசிக்க முடியும். நாமக்கல்லை கடந்து நாமகிரிப்பேட்டை வழியாக கொல்லிமலை ஏற ஆரம்பித்தால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை கொண்டை ஊசி வளைவுகள் வரும். இங்கு மொத்தம் 72 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து கொல்லிமலையை அடைய வேண்டும். இங்குள்ள வியூ பாயிண்ட்டுகளும் மிக பிரபலமானது. கொல்லிமலை மீது ஏறிய பிறகு வலப்பூர் என்ற பகுதி வரும். இதுதான் கொல்லிமலையின் நடுப்பகுதி. இந்த இடத்தில் அரசு ஏற்படுத்தியுள்ள தங்கும் விடுதிகள், தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட்டுகள் உள்ளன. அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு தங்கும் இடங்களை அமைத்து கொள்ளலாம். இங்குள்ள விடுதிகளில் கிடைக்கும் உணவு மிகவும் சத்து நிறைந்தது. இயற்கை மூலிகைகளை சாப்பிட்டு வளர்ந்த ஆடு கோழி வைத்து சமைக்கப்படுவதால் அந்த உணவுகளை மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். கொல்லிமலையில் கிடைக்கும் மிளகு மற்றும் தேன் போன்றவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. அவை அனைத்தும் இயற்கையான முறையில் கிடைப்பதால் மக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். பல திருத்தலங்களும் உள்ளடக்கிய பகுதியாக கொல்லிமலை உள்ளது. இங்குள்ள கொல்லிப்பாவை என்ற கோயிலுக்கு சென்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும். காரணம், கோயிலின் அமைப்பே மிகவும் மிரட்டும் தன்மையுடன் இருக்கும். அதே போல சீக்கும் பாறை மற்றும் தற்கொலை முனைகள் இரண்டும்
முக்கிய சுற்றுலாத்தலங்களாக உள்ளன. தமிழக அரசு சொந்தமாக இங்கு ஒரு மூலிகை பண்ணையை நிறுவியுள்ளது. தற்போது பல பொதுவான இடங்களில் மூலிகை செடிகள் குறைந்துவிட்டாலும் பல அரிய வகை மூலிகைகள் அரசின் இந்த மூலிகை பண்ணையில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கொல்லிமலையில் உள்ள அர்ப்பலீஸ்வரர் சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக உள்ளது. இங்கு மூலவரை வணங்கிய பிறகு கோயிலுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஆகாய கங்கை அருவிக்கு சென்று குளிக்கலாம். இந்த அருவிக்கு செல்ல கிட்டத்தட்ட 1000 படிகளை கடந்து செல்வது கவனிக்கத்தக்கது. அங்கு சென்ற பிறகு 180 அடி உயரத்தில் இருந்து விழக்கூடிய ஆகாய கங்கை அருவி நம்மை பிரமிக்க வைக்கும். அந்த தண்ணீர் விழும் சத்தம் நம் உடலை அதிர செய்யும். அருவியில் குளிக்கும் போது நம்மை யாரோ முதுகில் சடா என்று அடிப்பது போன்ற உணர்வு இருக்கும். அவ்வளவு வேகமாக இங்கே அருவி கொட்டுகிறது. பல்வேறு மூலிகை காடுகளை கடந்து வரும் அருவியில் குளித்தால் உடலுக்கு நன்மை ஏற்படும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். கொல்லிமலையில் வாழக்கூடிய பெண்கள் பலர் ஒன்றிணைந்து மகளிர் குழு அமைத்து அதன் மூலமாக மலையில் இயற்கையாக விளையும் சிறுதானியங்களை விற்பனை செய்கின்றனர். இங்கு சுற்றுலாவுக்கு வரும் பலரும் இவற்றை தவறாமல் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். சிறுவர்களுக்கு என்று இங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரத்யேகமாக கிடையாது. ஆன்மீக அனுபவங்களை பெறவும் இயற்கை சூழலை விரும்புபவர்களுக்கும் கொல்லிமலை சிறந்த தேர்வாக இருக்கும். நீங்களும் சென்று பாருங்கள். நன்றி.